என்ன பண்ணார்னா, அந்த காலத்திலேயே வந்து மூணு தலை, நம்ம தலை அப்படின்னா அஜித் நம்ம ஞாபகம். ஸோ மூணு தலை, தலைன்னா தோனி ஞாபகம். ஸோ மூணு தலை, என்ன மூணு தலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் ரேட், சரி ப்ரெஷர் ரேட்டு, ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் ரேட்டு, ரெண்டாவது வெலாசிட்டி ரேட்டு, மூணாவது டைனமிக். ஒரு ஃப்ளோவில் அசம்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, இரோட்டேஷனல் அப்படின்னா ஸ்டெடி அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டெடிலாம் என்னன்னா எல்லா நேரத்துலையும் நேரத்தை பொறுத்து கான்ஸ்டண்டாக இருந்தால் அவன் ஸ்டெடி. ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னா வந்து ஃப்ரிக்ஷன் ஜீரோவாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஜீரோவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஷியரும் ஜீரோவாக இருக்கும், விஸ்காசிட்டி ஜீரோவாக இருக்கும், விஸ்காசிட்டி ஜீரோவாக இருந்தால் இன்விசிட் ஃப்ளோ. இரோட்டேஷன் ஃப்ளோனா இட் இஸ் நாட் ஏபிள் டு ரொட்டேட் அபவுட் இட் மாஸ் சென்டர், மாஸ் சென்டரை போட்டு சுத்த முடியாது. அதில் இன்கம்ப்ரசிபிள்னா இருக்கும் இல்லாட்டி சம் ஆஃப் த ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் இப்படியும் சொன்னார். இது மட்டும் இல்லாமல் பெர் யூனிட் மாஸ், பெர் யூனிட் மாஸ் இருக்கும்போது சம் ஆஃப் த ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் பெர் யூனிட் மாஸ் பெர் யூனிட் வால்யூம் எனர்ஜி பெர் வெயிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹெட் அப்படின்னு சொல்றோம். வாட் யூ மீன் பை ஹெட் அப்படின்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட். எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் தான் நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் த பிரஷர் ஃபார்ம், இட் இஸ் த பிரஷர் ஃபார்ம், பிரஷர் ஃபார்ம். இது ஸ்டாட்டிக் பிரஷர், இது டைனமிக் பிரஷர், இது வந்து டேட்டம் பிரஷர், சரியா? ஸோ சம் ஆஃப் த ஆல் பிரஷர் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் பிரஷர், டைனமிக் பிரஷர், இல்லை சம் ஆஃப் த ஆல் இட் இஸ் கான்ஸ்டன்ட், சம் ஆஃப் த ஆல் த எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், எல்லாமே சிம்பிஃபைட் தான் இது பண்ணுறாரு. இதுதான் பெர்னாலியோட. ஸோ பெர்னாலிக்கு அப்புறம் பெர்னாலி வந்து இன்னொருத்தர் ட்ராவல் பண்ணுவாங்க, அவர் தான் ஆயில், அடுத்தது ஆயில் பண்ணுவாங்க. தேங்க்யூ.